வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஸ்டைலிஷ் தமிழன் பேசுகிறேன், ஸ்டைலிஷ் கேமர் பேசுகிறேன். ஃபைனலி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான நியூஸ் நம்ம பப்ஜி கம்யூனிட்டிக்கு வந்து, ரொம்ப கஷ்டமான நியூஸ் இளைஞர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லப்போ கூட நம்ம பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா பப்ஜி பேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கெலாம் நிறையா கால் வந்துச்சு, பேன் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், அடுத்து பப்ஜி கொரியன் வெர்ஷன் விளாட்லாமா, இல்லை சிஓடி விளாட்லாமா, இல்லை ஃப்ரீ ஃபயர். தெய்வமே, ஃப்ரீ ஃபயர்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனாலும் நம்ம இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு குளோபல் வெர்ஷன் மட்டும்தான் பேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொரியன் வெர்ஷன் பேன் பண்ண மாட்டாங்க, இருக்கலாம். மேபி பப்ஜி இந்தியாவில் விளையாட முடியாத அளவுக்கு கூட பண்ணலாம். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமான நியூஸ் தான். ஏன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு ஒன் மந்த்து நான் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம பப்ஜி போட ஆரம்பித்து 1 மந்த்து தான் ஆகுது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் கொரியன் வெர்ஷன் தான் நினைக்கிறேன். கொரியன் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க, அடுத்து 1 வீக் வரைக்கும் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 1 வீக்கில் வந்து அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஐடியா பேன் ஆகும். இன்கேம்லேயே நம்மளது ஓப்பன் பண்ண முடியாமல், நம்ம டிக்டாக் எப்படி பேன் பண்ணாங்களோ அந்த மாதிரி. மேபி பாகிஸ்தானில் வந்து பேன் பண்ணிவிட்டு திரும்பவும் கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், தெரியல, பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதான் தெரியல. கொரியன் வெர்ஷன் அதுக்கு பேன் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கொரியன் வெர்ஷன் தான் இப்போதைக்கு இது நமக்கு ஒரு சொல்யூஷன். யூஎம்பி இந்த ஸ்கின் ஆல்ரெடி வச்சுருக்கேன். கிரியேட் வீடியோலாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சேர்த்து வச்சுருந்தேன் மக்களே, எல்லாம் சம்பவம் ஆயிடுச்சு. இனியும் அடுத்த ஆர்பி, அடுத்த ராயல் பாஸ் வாங்குறதுக்காகவே இதெல்லாம் யூசிலாம் வச்சுருக்கேன், 400 யூசிலாம் வச்சுருக்கேன். என்ன போகுதுன்னு தெரில. இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, 1 நாள் தான் இருக்குது. கடைசியாக ஒரு தடவை பப்ஜியை பார்த்துக்குவோம். இந்த மாதிரி தான் போய் சாக போகிறோம்னு நினைக்கிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம கொரியன் வெர்ஷன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொரியன் வெர்ஷன் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணாதீங்க, ஏன்னா கொரியன் வெர்ஷனும் பேன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 GB வேஸ்ட்டாக போயிடும். நானும் இப்போ சொன்னதுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஃபைல் சப்போர்ட் ஆகலை, அதனால் வந்து டெலிட் பண்ணிட்டேன். திரும்பவும் டவுன்லோட் பண்ணி 2 GB வேஸ்ட் ஆகிறது வந்து வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ கூட இந்த பப்ஜிக்காரன் இந்தியாக்காரனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்க மாட்டேறான் பார்த்தீங்களா. பப்ஜி பேன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஒன்று செக்யூரிட்டி பர்பஸ் தான் சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட். இன்னொரு ரீசன், ஹிடன் ரீசன் என்னவாக இருக்கும்னா, ஒரு வெளிநாட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னா கூட இருக்கலாம். மேபி அந்த ரீசனாக கூட இருக்கலாம். பப்ஜி திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும், வரணும். அதான் நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கி ரூமர்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். என்ன பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன். என்ன பப்ஜி பேன் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. அடுத்தடுத்த அப்டேட் அப்படியே கொடுக்குறேன் மக்களே. ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒரு 2 வச்சுருக்கேன், அதையும் அடித்து விட்ருவோம், வேலையை முடிச்சு விட்ருவோம். கடைசியாக நம்ம வந்து பப்ஜியில் எங்கெங்கே போக போகிறோன்னா, 1.0 அப்டேட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, 2.0 ரேங்கல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, எல்லாமே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக வச்சாங்க ஆப்பு. நீ எதை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவுமே யூசி எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு மனசே வரல, கஷ்டப்பட்டு சேர்த்துறது. இப்போ கொடுக்குறாங்கப்பா இந்த கிரியேட்லாம். என்ன என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். கொரியன் வெர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. கொரியன் வெர்ஷன் விபிஎன் போடலாம். விபிஎன் போட்டால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது விபிஎன் போடுறதுக்கு. அடம் கொய்யால இப்போ யூசி ஆட்டை போட்டிங்களாடா, போன போதுவோ பப்ஜியே போகுது.
கொரியன் வெர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். விபிஎன் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் லேக் ஆகும், லேக் ஆனால் என்ன பண்ணுறது? பப்ஜி விபிஎன் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பப்ஜி ஓப்பன் பண்ணிட்டு கிளியர் பண்ணால் லேகு பிங் ஹை பிங் பிரச்சனை போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த தான் எனக்கு கொடுத்ததே கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 20 இது பண்ணிட்டேன். அதான் போனால் ஐடியே போக போகுது. இனி என்ன இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்பிட் பண்ணி விடுவோம். இப்போ தான் 100 ஆப்பிலாம் போனேன், வேறு லெவலில் ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க. என்னடா வயசு, ஹெட் டுவார்ஸ் த மார்க். ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ மக்களே, அவ்வளோதான். வீடியோவை முடிச்சுக்குவோம், கடைசியாக ஒரு டான்ஸை போடுவோம். அப்படி தான் மேலே முடிஞ்சு, கடைசியாக டான்ஸ்லாம் ஆள முடியல. தயவு செஞ்சு பேன் பண்ணிடாதீங்க, அதான் சொல்ல தோணுது. ஓகே பாய் மக்களே, அவ்வளோதான்.